ரமண மகரிஷி அருளிய நான் யார் பாகம் 8. நான் யார் என்று தன்னை ஒருவன் அறிந்தால் தனக்கு என்ன கிடைக்கும் என்பதை பகவான் ரமணர் உள்ளது நாற்பது அனுபந்தத்தின் 29வது பாடலில் சுருக்கமாக விளக்கியுள்ளார். தத்துவம் கண்டவர்க்கு தாமே வளரும் ஒளி புத்தி வலுவும் வசந்தம் போந்ததுமே இத்தரையில் தாரு அழகாதி சகல குணங்களும் சேர விளங்கல் என தேர். தத்துவம் கண்டவர்க்கு தத் அது துவம் நான் அப்பரவஸ்துவே அதாவது இவ்வுலகை ஆக்கி காத்து அளிக்கும் அந்த அகண்ட ஞானமே நான் என்று அறிந்தவர்களுக்கு தானாகவே எல்லா அறிவும் விளங்கும். எப்படி என்றால் வசந்த காலம் வந்ததும் இப்பூமியில் எல்லா மரங்களும் பூத்து குலுங்குவது போல் என்று தெரிந்து கொள்வாயாக. அலுவலக வேலைகள், இல்லற கடமைகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் பாடங்களை கவனிக்கும் போதும் படிக்கும் போதும், மற்ற எந்த துறையில வேலை செய்யறவங்களா இருந்தாலும் மனதிலும் நினைவுகள்ல சிக்கி கவனத்தை சிதற விடாம விசாரத்தால நினைவுகளை தடுத்து மனம் உதிக்கும் இடமான உள்ளத்தில் மனதை நிறுத்தி கடமைய செய்யும் போது உள்ளுணர்வால 100% முழுமையாக திறம்பட நாம வேலை செய்வோம். தளர்ச்சியோ சோம்பலோ சோர்வோ ஏற்பட வாய்ப்பு இருக்காது. மணிக்கணக்கில் நேரம் போனதே தெரியாம சுறுசுறுப்பாக இயங்க முடியும். அதோட அதன் விளைவை உள்ள சமநிலையோட ஏற்கிற பக்குவத்தையும் நாம அடைவோம். வாழ்க்கை சூழல் எப்படி மாறினாலும் அதனால பாதிக்கப்படாம உள்ள ஆழ்ந்த அமைதியும் ஆனந்தமுமான நமது இருப்பின் இயல்பை உணர்ந்துக்கிட்டே இருப்போம். இதுதான் விவேகமாகவும் உன்னதமாகவும் வாழும் கலை. உதித்த இடத்தில் ஒடுங்கி இருத்தல் அது கர்மம், பக்தி, யோகம், ஞானம் அனைத்தும் என்று தெளிவாயாக. மனத்தின் உருவை மறவாதுஷாவ மனம் என ஒன்றிலை உந்தீபர மார்க்கம் நேரார்க்கும் இது உந்தீபர. மனத்தின் உருவை மறவாமல் விசாரம் செய்ய மனம் என ஒன்று இல்லை, இதுவே எல்லோருக்கும் நேரான வழியாகும். நான் யார் விசாரணைய கைடட் மெடிடேஷன் மாதிரி ஒருத்தர் மேற்பார்வையின் கீழே பண்ணா அடுத்த குறிப்புக்காக காத்திருப்போமே தவிர மனம் உள்முகமாக திரும்பி தன்னில் அடங்கி நிலை பெறாது. முக்கியமாக நான் யார் விசாரணைய நேரம் ஒதுக்கி கண்மூடி உக்காந்து தான் செய்யணும்னு நினைக்காம தூக்கத்திலிருந்து முழிச்சதிலிருந்து கிளம்புற முதல் நினைவிலிருந்து சாப்பிடும்போது, நடக்கும்போது, நிற்கும்போது, பயணத்தின் போது, தூங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நான் யார் விசாரணை நமக்குள்ள இடைவிடாமல் செய்யப்பட வேண்டிய ஒன்று. இதனால் அமைதியும் ஆனந்தமும் தான் நமது உண்மை ஸ்வரூபம்னு உணர்ந்து நிறைவடைவோம். முத்துக்குளிப்போர் தம்மிடையில் கல்லை கட்டி கொண்டு மூழ்கி கடல் அடியில் கிடக்கும் முத்தை எப்படி எடுக்கிறார்களோ அப்படியே ஒவ்வொருவனும் வைராக்கியத்துடன் தன்னுள் ஆழ்ந்து மூழ்கி ஆத்ம முத்தை அடையலாம். இனிமே இருந்து ஆத்மஸ்வரூபம்தான் நான் என்ற உணர்வை பிடிச்சுக்கிட்டோம்னா அது ஒன்னே போதும். அதுதான் இங்க ஒருவன் தான் சொரூபத்தை அடையும் வரையில் நிரந்தர சொரூப ஸ்மரணையை கைப்பற்றுவானாயின் அது ஒன்றே போதும். கோட்டைக்குள் எதிரிகள் உள்ள வரையில் அதிலிருந்து வெளியே வந்து கொண்டே இருப்பார்கள். வர வர அவர்களையெல்லாம் வெட்டி கொண்டே இருந்தால் கோட்டை கைவசப்படும். ஆழ்மன பதிவுகளான நினைவுகள் இந்த உடம்பு தான் நான்னு எதிரிகள் போல ஒன்றுக்கப்புறம் ஒன்றா நினைவுகளாக உள்ளே இருந்து கிளம்பிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நினைவையும் நான் யாருன்ற விசாரணையால் வீழ்த்திக்கிட்டே போனோம்னா சொரூபத்தில் நிலை பெறலாம். சுகம் என்பது ஆத்மாவின் சொரூபமே. சுகமும் ஆத்மஸ்வரூபமும் வேறு அன்று.
ஆத்ம சுகம் ஒன்றே உள்ளது, அதுவே சத்தியம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோன் கண்டுபிடித்த போது நீங்கள் 1100 கொண்டு போய் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிப்பாங்க, ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இப்போ கொண்டு போய் கொடுங்க, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, இதில் எதுவுமே வராதே அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் ஒன்று தான், ஆனால் எப்படி அதிலேருந்து வர இன்பம் மாறி போயிடுது? இந்த மனம் வெளியே உள்ள பொருட்களால் ஈர்க்கப்படுதா, அது கிடைச்சதுக்கப்புறமா திரும்பவும் அது தன்னுடைய சுயரூபத்துக்கே திரும்பி போயிடுது. அப்போ அங்கே ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த சுயத்தை தான் அது அனுபவிக்குது, அதுதான் சுகம், அதுதான் உண்மையிலேயே இருக்கிறது. ஆனால் அறியாமையினால அந்த பொருட்கள் அந்த நபர்னால தான் அது கிடைக்குது அப்படின்னு அது நினச்சிக்குது. பிரபஞ்ச பொருள் ஒன்றிலாவது சுகம் என்பது கிடையாது. அவைகளிலிருந்து சுகம் கிடைப்பதாக நாம் நமது அவிவேகத்தால் நினைக்கின்றோம். மனம் வெளியில் வரும்போது துக்கத்தை அனுபவிக்கின்றது. உண்மையில் நமது எண்ணங்கள் பூர்த்தியாகும் போதெல்லாம் அது தன்னுடைய யதாஸ்தானத்திற்கு திரும்பி ஆத்ம சுகத்தையே அனுபவிக்கிறது. அப்படியே தூக்கம், சமாதி, மூர்ச்சை காலங்களிலும் இச்சித்த பொருள் கிடைக்கிற போதும், வெறுத்த பொருளுக்கு கேடு உண்டாகும் போதும் மனம் அந்தர்முகமாகி ஆத்ம சுகத்தையே அனுபவிக்கிறது. இப்போ தூக்கத்தில் ஆழ்ந்த தியானத்தினால சமாதின்ற ஒரு ஸ்டேட் வரும். அதில் இப்போ மூர்ச்சை காலத்தில் நம்ம நினைச்ச பொருளெல்லாம் நமக்கு கிடைக்கும்போது, நம்ம வெறுத்தவங்களுக்கோ வெறுத்த பொருளுக்கோ ஏதாவது தீங்கு ஏற்படும் போதெல்லாம் இந்த மனம் அந்தர்முகமாகி ஆத்ம சுகத்தை தான் அனுபவிக்குது. இப்படி மனம் ஆத்மாவை விட்டு வெளியே போவதும் உள்ளே திரும்புவதுமாக ஓய்வின்றி அலைகிறது. இதை தான் மன உளைச்சல், மனசோர்வு, மனநோய் இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. மரத்தடியில் நிழல் சுகமாக இருக்குது, வெளியில் சூரிய வெப்பம் கொடுமையாக இருக்குது. வெளியில் அலையிற ஒருத்தன் நிழலில் போய் குளிர்ச்சி அடைகிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் வெளியே கிளம்பி போய் வெப்பத்தின் கொடுமை தாங்காமல் மறுபடியும் மரத்தடி நிழலுக்கே வர்றான். இப்படி நிழல்லிருந்து வெயிலில் போவதும் வெயிலிருந்து நிழலில் ஓடி வரதுமா இருக்கிறவன் அவிவேகி. ஆனால் ஒரு விவேகி நிழலை விட்டு நீங்க மாட்டான். அதே போல தான் ஒரு ஞானியின் மனமும் பிரம்மத்தை விட்டு நீங்குவதில்லை, அதாவது தன்னை விட்டு நீங்குவதில்லை. சத்து சித்து ஆனந்தம் என்ற நமது சுரூபத்தையே இங்க பிரம்மம்னோ தன்னில்னோ குறிப்பிடப்பட்டு இருக்குது. ஆனால் அஞ்ஞானியின் மனமோ பிரபஞ்சத்தில் உழன்று துக்கப்படுவதும் சிறிது நேரம் பிரம்மத்திற்கு திரும்பி சுகம் அடைவதுமாயிருக்கிறது. இதை ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும். மனம் அற்ற நிதிரையில் தினம் அனுபவிக்கும் தன் சுபாவமான அச்சுகத்தை அடைய தன்னை தான் அறிதல் வேண்டும். அதற்கு நான் யார் என்னும் ஞான விசாரமே முக்கிய சாதனம். ஆனால் அஞ்ஞானியின் மனமோ பிரபஞ்சத்தில் உழன்று துக்கப்படுவதும் சிறிது நேரம் பிரம்மத்திற்கு திரும்பி சுகம் அடைவதுமாயிருக்கிறது. ஜெகம் என்பது நினைவே. ஜெகம் மறையும் போது, அதாவது நினைவு அற்ற போது மனம் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது. இப்பெல்லாம் செய்தித்தாள்கள் மூலமா உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே சமூக வலைத்தளங்கள் மூலமாக எப்பப்போவோ நடந்து மறந்தே போன விஷயங்கள் எல்லாமே இந்த நொடி உண்மை போல நம்ம கண்ணு முன்னாடி வந்து விரியுது. அதுகிட்ட இருந்து விலக நமக்கு தெரியாதனால அதை பார்த்ததும் அது நமக்குள்ள போய் நினைவுகளாக எழுந்து நம்மளை பாடாப்படுத்துது. ஏற்கனவே புலன்வழியாக அதுல நேரத்தை வீணடிச்சது பத்தாதுன்னு அந்த நினைவுகள் எல்லாம் உள்ளுக்குள்ள எழுந்து இந்த நொடி நமது இருப்பின் அமைதியை ஆனந்தத்தை உணர்வதற்கு தடையாக நினைவுகளாக விரிஞ்சு நிக்குது. அதனால ஜெகம் என்பது நினைவே. ஜெகம் மறையும் போது, அதாவது நினைவு அற்ற போது மனம் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது. ஜெகம் தோன்றும் போது அது துக்கத்தை அனுபவிக்கின்றது. இந்த நுட்பம் புரிஞ்சா புலன்வழி விஷயங்களில் கிடைக்கிறது இன்பம்னு ஏமாற மாட்டோம். தேவையில்லாத விஷயங்களில் அதிக நேரத்தை வீணடிக்கிறதுல இருந்து நம்மளை நாமளே விடுவிச்சுக்குவோம். வெளி விஷயங்களை விட்டு மனம் தன் ஒளியூறுவோர்தலே உந்தி பெற
உண்மை உணர்ச்சியம் உந்தீபர. பிரபஞ்சத்தை ஒரு சொப்பனத்தை போல் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதாவது விழிப்பு நிலை நீண்டு உள்ளது, சொப்பனம் க்ஷணிகம், கனவு குறுகிய காலம் கொண்டது என்பது தவிர இவ்விரண்டிற்கும் பேதம் இல்லை. தூக்கத்துல ஒரு கனவு வருது, ஒரு யானை துரத்துதுன்னு வைங்க, மொத்தத்துல இந்த காட்சியே உண்மை கிடையாது. ஆனா அந்த நொடி இதே போல ஒரு உருவம் பயந்தும் பதறியும் ஓடுது. இந்த காட்சியில சிக்கிக்கிட்டு துன்பப்பட்டுகிட்டு இருக்கிறது அகங்காரம். அதாவது நிலையில்லாத உடம்ப நான் சிக்கிக்கிட்டமா, அதனோட விளைவு தான் இது. நாம தூங்கி இருந்தா கனவை எப்படி உணர்ந்திருக்க முடியும்? இதுக்கு எல்லாமே சாட்சி மாத்திரமாக இருந்து இதை உணர்ந்த அறிவே ஸ்வரூபம். அதுதான் உண்மையிலேயே நாம. தூங்கின எழுந்தன்ற அவஸ்தை எல்லாமே அகங்காரத்துக்கு தான். நான் என்று எழும் இடம் எது என்று உள்ளே நாட நானானது தலை சாய்ந்து விடும். இதுதான் ஞான விசாரம். கனவுன்றது சில நொடி தோன்றி உண்மை போல காட்சி அழிச்சிட்டு மறைஞ்சிடுச்சு. தூக்கத்திலிருந்து நான் முழிச்சிட்டேன்னு அகங்காரம் எழும்போது ஒவ்வொரு நினைவுமே உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அதில் சிக்கி மிகப்பெரிய கனவுல பகல் எல்லாமே நாம மாட்டிக்கிறோம். அதாவது விழிப்பு நிலை நீண்டு உள்ளது, சொப்பனம் க்ஷணிகம், கனவு குறுகிய காலம் கொண்டது என்பது தவிர இவ்விரண்டிற்கும் பேதம் இல்லை. ஜாக்கிரத்தில் நடக்கும் விவகாரங்கள் எல்லாம் எவ்வளவு உண்மையாக தோன்றுகின்றனவோ அவ்வளவு உண்மையாகவே சொப்பனத்தில் நடக்கும் விவகாரங்களும் அக்காலத்தில் தோன்றுகின்றன. சொப்பனத்தில் மனம் வேறொரு தேகத்தை எடுத்து கொள்கிறது. ஜாக்ரம் சொப்பனம் இரண்டிலும் நினைவுகளும் நாம ரூபங்களும் ஏக காலத்தில் நிகழ்கின்றன. ஆத்மஸ்வரூபமாகிய இருப்பு அந்தந்த காலத்துல அதை உணர்கிறது. மனத்திரையில காட்சிகளாக விரிகிற நினைவுகள்ல சிக்கிக்கிட்டோம்னா அது அகங்காரம். அந்த நினைவுகள் யாருக்குன்னு விசாரிச்சு மனதை நினைவுகள் உதித்த உள்ளத்துல நிறுத்தினால் அது ஆத்ம விசாரம். பிரபஞ்ச விஷயங்களில் அதிகமாய் மனத்தை விடக்கூடாது. சாத்தியமான வரையில் அந்நியர் காரியத்தில் பிரவேசிக்க கூடாது. பிறருக்கு ஒருவன் கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்து கொள்ளுகிறான். இவ்வுண்மையை அறிந்தால் எவன்தான் கொடாது ஒழிவான்? தான் எழுந்தால் சகலமும் எழும், தான் அடங்கினால் சகலமும் அடங்கும். எவ்வளவுக்கெவ்வளவு தாழ்ந்து நடக்கிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு நன்மை உண்டு. மனத்தை அடக்கி கொண்டிருந்தால் எங்கே இருந்தாலும் இருக்கலாம். ஊருக்கு போற வழியை சுட்டி காட்டுற பெயர் பலகை எப்படி ஊராகாதோ, அப்படியே இந்த நான்யார் என்ற விளக்க காணொளியும் வார்த்தைகளால் விளக்கி புரிய வைக்கிறதுன்றது முழுமை ஆகாது. பகவான் ரமண மகரிஷியின் விசார மார்க்கம் ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே நான் யார் என விசாரித்து அனுபவத்தில் உணர்தலே முழுமை ஆகும். நான்யார் வினாவிடை தொகுப்பு நமக்கு கிடைக்க காரணமாக இருந்த திரு சிவப்பிரகாசம் பிள்ளை அவர்கள் 1948 காலமானார். இந்த தகவலை அவருடைய நண்பர் பகவான் ரமண மகரிஷிக்கு தெரிவிக்க வந்தாரு. அப்போ திரு சிவப்பிரகாசம் பிள்ளை அவர்களது இறுதி காலம் பத்தி விசாரிச்சுட்டு கடைசியா அவர் ஏதாவது புதிய பாடல் எழுதினாரா அப்படின்னு ரமண மகரிஷி கேட்க, அதுக்கு அந்த நபர், ஆனா அதையெல்லாம் யார் கண்ணிலையும் படாம எரிச்சிட சொன்னாரே அப்படின்னு சொல்றாரு. உடனே ரமண மகரிஷி அதையெல்லாம் என்கிட்ட காட்டலாம் பரவாயில்லன்னு சொல்லி மொத்த பாடல்களின் பிரதிகள் அடங்கிய கட்டிலிருந்து ஒரே ஒரு தாளை எடுத்து இது ஒன்னே போதுமே அப்படின்னு மற்றதையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாரு. திரு சிவப்பிரகாசம் பிள்ளை அவர்கள் இயற்றி பகவான் ரமண மகரிஷியால் தேர்வு செய்யப்பட்ட அந்த பாடலோடு நான்யார் வினாவிடை விளக்க காணொளி முடிவடைகிறது. இதுவே சாரம், இதுவே சாரம்,
இதுவே ரமண மொழியின் சாரம், இதுவே சாரம், இதுவே சாரம், இதுவே ரமண மொழியின் சாரம். நிஜ நீயார் சொல் நினை நீ நாடு, நிஜமானாற்றத்தசை நீ அளவே. உடலோ பிறக்கும், உடலோ இறக்கும், உடலோ அறியாதுறக்கத்திலேயே. அறிவே நீயாம், நீயே அறிவாம், அறிவே பிறவாதிரவாதுளதே. உறக்கத்தறிவுண்டுடலின்றுடலம் உறக்கத்திலை என்றுணர்ந்தோய் நீயே. உணரார் உடலின் பிறப்பை உளரோ, உணர்ந்தார் உணர்வின் பிறப்பை உளரோ. உடல் நீ அலைமேல் உரைத்த ஆற்றால் உடல் நீ எனும் தீமதியை ஒழியே. நினைவுன் உருவேதென எப்பொழுதும் நினைமற்றெதையும் நினைத்திடாதே, நினைமற்றெதையும் நினைத்திடாதே. உடல் நான் எனும் ஓர் நினைவே உளவேர், ஒடுங்கின் ஒடுங்கும் நினைவெல்லாமே. உடல் நான் எனும் அந்நினைவை ஒடுக்கும் உடலோ உணர் நான் எனும் மாறாய்வே. உடல் நான் எனும்மால் உடையோன் உலகில் உடை ஊனாதி குளம் நெய்வானே. உடல் நான் எனும்மால் ஒழிப்போன் உலகில் உடை ஊனாதி குளம் நெய்யானே. இறுதி உறினும் இதயம் கலங்கில் இறைவன் செயலின்றிருந்திடாயே. ஒன்றோ உடலும் இரண்டோ மூன்றோ ஒன்றும் பயனின்றோர்தலாலே. உடலம் இதை விட்டூன்றி பார்க்கில் உடல் வேறெதற்கும் இடம் வேறிலையே. அநியமாக தோன்றும் தோற்றம் அனைத்தும் மகற்றாயலன் நான் என்றே. அநியமாம் தத்துவங்கள் குப்பை அணைய கூட்டம் அகற்றாய் ஒருங்கே. நினைக்க நினைக்க நானார் என அந்நினைவே நிற்கும் நீராம் பிறவே. நினைவொன்றதுவும் நீராய்ப்போம் பின்னினைவில் இடமே நிஜ நீ அறியே. ஒடுங்காதுதியாதுளதே தது உன் உடைய சொரூபம் ஒளிரும் தானே. ஒடுங்காதுதியாதுளதே தது உன் உடைய சொரூபம் ஒளிரும் தானே. இனன் போல் சொரூபம் இலகும் காரும் இணையவாறே இறியாதொழுகே. இதுவே சாரம், இதுவே சாரம், இதுவே ரமண மொழியின் சாரம்.